குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வி சி த டாபிக் பிளான்ட் கிங்டம். ஓகேங்களா? ஜென்ரலி த ஆர்கனிசம்ஸ் ஆர் மெயின்லி டிவைடட் இன்டு ஃபைவ் குரூப்ஸ். ஓகே, ஒன்று இஸ் முனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. ஓகேங்களா? இந்த ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை யார் ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னா ஆர்ஹெச் விட்டேக்கர். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான்ட் கிங்டம். ஓகேங்களா? அதாவது எவ்வளோ பிளான்ட் வந்துட்டு வேர்ல்டில் இருக்குது. ஓகேங்களா? அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்குது, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அதை பற்றி இந்த லெசனில் நம்ம கிளியராக பார்ப்போம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். த லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஃபவுண்ட் ஆன் தி எர்த் டிஃபர் இன் தர் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹேபிட், ஹேபிடேட், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிசியாலஜி. எர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்குது. எல்லா ஆர்கனிசமுமே ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? அதாவது நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எதுலலாம் டிஃப்ரென்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்ஸு, ஹேபிட்டு, ஹேபிடேட், அதில் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபிசியாலஜி. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதனுடைய அமைப்பு. ஓகே, ஹேபிட் அப்படின்னா வளரிடம், ஹேபிடேட் அப்படின்னா வாழும் இடம், நியூட்ரிஷன் என்னது உணவூட்டம், சரியா? ஃபிசியாலஜி அப்படின்னா அது செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? இதிலெலாம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு, த எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷியஸ் ஆன் தி எர்த்தர்ஸ் 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸ். அதாவது எர்த்தில் எவ்வளோ பிளான்ட் ஸ்பீஷியஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸ். ஓகே, திஸ் இஸ் ஒன் வேர்ட் கொஸ்டின். 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10 லேக்ஸ். இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு, அமாங் தெம் 6.5 மில்லியன் ஸ்பீஷியஸ் ஆர் லிவிங் ஆன் லேண்ட். அந்த 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸில் லேண்டில் எவ்வளோ ஸ்பீஷியஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 மில்லியன் ஸ்பீஷியஸ். ஓகே, அதே மாதிரி ஓஷன், கடலில் எவ்வளோ ஸ்பீஷியஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.2 மில்லியன் ஸ்பீஷியஸ். ஓகே, அவுட் ஆஃப் தெம் 4 லேக் ஆஃப் ஸ்பீஷியஸ் ஆர் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 லேக் ஆஃப் ஸ்பீஷியஸ் வந்து ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், அதாவது பூக்கும் தாவரம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? The living organisms show lot of similarities and differences so that they can be arranged into many groups systematically. எர்த்தில் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. இதில் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கும், நிறைய ஒற்றுமைகள் இருக்கும், அதே மாதிரி வேற்றுமைகளும் இருக்கும். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு, இன் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் த பிளான்ட் கிங்டம் இஸ் டிவைடட் இன்டு 2 சப் கிங்டம்ஸ். அதாவது இப்போ ரீசனாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளான்ட் கிங்டத்தை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னாக்கா நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது பூவாத தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான அனதர் நேம் என்ன அப்படின்னா கிரிப்டோகேம்ஸ். ஓகே, நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் அதர்வைஸ் நோன் அஸ் கிரிப்டோகேம்ஸ், அதை தமிழில் பூவாத தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதே மாதிரி ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். ஓகே, ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னா பூக்கும் தாவரம். ஓகே, இந்த ஃப்ளாரிங் பிளான்ட்டை ஃபெனரோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு, தேலோஃபைட்டா, பிரியோஃபைட்டா அண்ட் டெரிட்டோஃபைட்டா, இந்த 3 டிவிஷனுமே என்ன அப்படின்னா நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், பூவாத தாவரத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அதில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் தேலோஃபைட்டா, பிரியோஃபைட்டா, டெரிட்டோஃபைட்டா. தேலோஃபைட்டாவுக்கான எக்ஸாம்பிள் தேலஸ், பிரியோஃபைட்டாவுக்கு ரிக்ஷியா சொல்லலாம், சரியா? டெரிட்டோஃபைட்டுக்கு நெப்ரோலபிஸ். ஓகே, இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு, இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் ஆல்கே, ஃபங்கை, பிரியோஃபைட்ஸ், டெரிட்டோஃபைட்ஸ் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்கே, ஆல்கேனா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் என்ன, அதுக்கான எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரி, அதே மாதிரி ஃபங்கஸு, பிரியோஃபைட்ஸ், டெரிட்டோஃபைட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் கிளியராக நம்ம பார்ப்போம், சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் வென் ஆல்கி, ஆல்கினா உங்களுக்கு தெரியும் பாசி இல்லையா, அதான். ஓகே, சரி. இந்த ஆல்கி இஸ் அ லட்டின் வேர்ட். ஆல்கினா என்ன மீனிங் அப்படின்னா சீவீட்ஸ், கடலில் மேலே படர்ந்து காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு, சரியா? தே ஆர் அ குளோரோஃபில் பியரிங் சிம்பிள் அண்ட் ப்ரிமிட்டிவ் பிளான்ட்ஸ். குளோரோஃபில்லை உடைய ஒரு ஆர்கானிசம், இதே மாதிரி சிம்பிள் எளிமையான உடலமைப்பை உடைய ஒரு ஆர்கானிசம், இதே மாதிரி ப்ரிமிட்டிவ் பிளான்ட்ஸ் பழமையான ஒரு ஆர்கானிசம். ஓகே, சரி. தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் ஆட்டோட்ராஃப்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது, குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், ப்ரிப்பேரிங் தி
worn food materials. So andha maari irundhuchu appdin sonna adha enna solluvom autotrophs. Okay, next the algae belongs to the thallophyta. The algae endha class la varum appdin pathina thallophyta appdin solluvom. The plant body of algae is called as a thallus. Algae udaiya plant body nam enna solluvom thallus appdin solluvom. Okay, what is thallus? Thallus na enna appdin pathina the plant body is not differentiated into root, stem and leaf. Ipo normally plant nu eduthona adha thani thaniya irukum, ve thaniya root thaniya sari root stem leaf ellame thani thaniya irukum okayla. But na algae nu eduthona do not differentiated into root, stem, leaf. Indha mari verbadu irukadu seriya, ellame ore maadhiri irukum. Next, most of the algae are living in an aquatic region. Perumbalana algae enga irukum appdin pathina neer pagudila present a irukum. It may be fresh water or marine water. Fresh water la irukalam alladhu marine water la irukalam. Fresh water appdina nanneer, marine water appdina salt content ulla water seriya, idella present a irukalam. Next, very few algae can survive in wet soil. Kengla wet soil layum sila algae vandu valarum seriya. அடுத்து சம் ஆல்கே ஆர் வெரி மைன்யூட் அண்ட் ஃப்ளோட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர். சில ஆல்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டரில் மிதக்கும் சரியா, ஃப்ளோட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஃபைட்டோ பிளாங்டன்ஸ். ஓகே, ஃபைட்டோ பிளாங்டன்ஸ். டூ மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, சம் ஆஃப் த ஆல்கே ஆர் சிம்பயான்ஸ். சில ஆல்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பயாட்டிக்காக இருக்கும். ஓகேங்களா, சிம்பயான்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஆல்கி லிவிங் வித் அ ஃபங்கை அண்ட் தே போத் ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். ஆல்கி என்ன பண்ணும், அந்த ஃபங்கை மேலேயும் வளரலாம் சரியா, இதனால் ரெண்டுமே பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா. சரி, இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, லிச்சன். வாட் இஸ் லிச்சன்? த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் தி ஆல்கே அண்ட் ஃபங்கஸ். ஓகே, ஆல்கேக்கும் ஃபங்கஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், லிச்சன். ஓகே, நெக்ஸ்ட்டு, A few species of algae are epiphytes. அதாவது சில ஸ்பீசஸ் பார்த்திங்க அப்படின்னா எபிஃபைட்ஸ், ஏதாவது மேலே போயிட்டு ஒட்டிட்டு வாழக்கூடியது. ஓகே, சரி, த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்ட் அஸ் அ ஃபைக்காலஜி ஆர் ஆல்காலஜி. ஆல்காவை பற்றி படிக்கக்கூடிய ஸ்டடிஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஆல்காலஜி அப்படின்னு சொல்லலாம். த ஆல்காலஜி இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஃபைக்காலஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு, த ஆல்கே ரீப்ரொடியூசர்ஸ் பை த்ரீ மெத்தட்ஸ். ஆல்கேயில் த்ரீ மெத்தட்ஸான ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அதாவது உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். டேக்ஸ் பிளேஸ் பை தி ஃப்ராக்மெண்டேஷன். எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக, அதாவது உடல் துண்டுகள் மூலமாக யங்குன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா அப்படின்னு ஒரு ஆல்கே இருக்குது. இந்த ஆல்கே பார்த்திங்க அப்படின்னா ரிப்பன் மாதிரி இருக்கும், அதில் நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும் சரியா. இந்த ஃப்ராக்மெண்ட்ஸை துண்டு துண்டாக கீழே விழும், அதுலேருந்து யங்குன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, சரி, இதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அதாவது உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஸ்போர் ஃபார்மேஷன். ஏசெக்ஷுவல் அப்படின்னாலே பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதில் என்ன ஃபார்ம் ஆகும், ஸ்போர் ஃபார்மேஷன். ஓகேங்களா, ஸ்போர்கள் ஃபார்ம் ஆகும், அதுலேருந்து தான் ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ். இட் இஸ் அ யூனிசெலுலார் மோட்டைல் ஆல்கே, ஒரு செலாலான மோட்டைல் ஆல்கே, நகரக்கூடிய ஒரு ஆல்கே சரியா. நெக்ஸ்ட்டு, த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஏசெக்ஷுவல் அப்படின்னா ஸ்போர் ஃபார்மேஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். ஓகேங்களா, ரெண்டு வகையான கேமிட்டுகள் இணைந்து அது மூலமாக யங்குன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா, அதே மாதிரி கேரா. ஓகேங்களா, ஸ்பைரோகைராவில் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்களா, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கும் அதான் எக்ஸாம்பிள், செக்ஷுவலுக்கும் அதான் எக்ஸாம்பிள். ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெஜிட் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், அதே மாதிரி ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் சரியா. சரி, நெக்ஸ்ட்டு, கிளாரிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே. ஓகேங்களா, தே ஆல்கே கிளாசிஃபைட் இன்டூ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பேஸ்ட் ஆன் தி பிக்மெண்ட்ஸ். அதனுடைய நிறைமைகளின் அடிப்படையில் ஆல்கேவை ஃபோர் டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் கிளாஸாக ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஓகே, செகண்ட் ஒன் க்ரீன் ஆல்கே, தேர்டு ஒன் ப்ரௌன் ஆல்கே, லாஸ்ட் ஒன் ரெட் ஆல்கே. இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே இருக்கு இல்லையா, அதனுடைய கிளாஸோட நேம் என்னென்னா சைனோஃபைசே, நெக்ஸ்ட்டு குளோரோஃபைசே, தேர்டு ஒன் ஃபேயோஃபைசே, லாஸ்ட் ஒன் ரோடோஃபைசே. ஓகேவா,
சரி இந்த ஃபஸ்ட் ஒன் கிளாஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து ஆசிலட்டோரியா இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டுக்கு நேம் என்னென்னா ஃபைகோசயனின் ஓகே இதுக்கான ஃபுட் மெட்டீரியல் என்ன அதாவது உணவுப் பொருள் என்ன அப்படின்னா சைனோஃபைஷின் ஸ்டார்ச் இதை தான் இதை என்ன பண்ணும் ரிசர்வ் பண்ணும் சரியா செகண்ட் ஒன் க்ரீன் ஆல்கே இதுக்கான எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ் ஓகே இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் வந்துட்டு குளோரோஃபில் ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டார்ச் சரியா நெக்ஸ்ட்டு ப்ரௌன் ஆல்கே இதுக்கான எக்ஸாம்பிள் லாமினேரியா ஓகே இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டுக்கு ஃபியூகோசாந்தின் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் என்ன அப்படின்னா லாமினேரியன் ஸ்டார்ச் அண்ட் மானிட்டால் லாஸ்ட் ஒன் ரெட் ஆல்கே இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன ஃபாலிசிஃபோனியா பிக்மெண்ட்டுக்கு ஃபைகோ எரித்ரின் ஃபுட் மெட்டீரியல் வந்து ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் ஓகே கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆசிலட்டோரியா லாமினூரியா கிளாமிடோமோனஸ் ஃபாலிசிஃபோனியா இது எல்லாமே ஆல்கில் இருக்கக்கூடிய டைப்ஸ் இந்த லாமினேரியா இருக்கு இல்லையா இது வந்து கெயின்ட் ஆல்கே அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 மீட்டர் ஹைட்டில் வளரக்கூடிய ஒரு வகையான ஆல்கே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிளாமிடோமோனாஸ் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யூனிசெலுலர் மோட்டைல் ஆல்கே ஃப்ளஜெல்லாம் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்